हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इल्ला तरसी இன்னைக்கு நாம வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டு வாழைக்காய் எடுத்துர்க்கேன் இந்த ரெண்டு வாழைக்காயை இது மாதிரி நல்லா தோல் சீவிட்டு இந்த அளவுக்கு மெலிசாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கங்க இந்த வாழைக்காயில மூணே மூணு பொருள் மட்டும் தான் நான் ஆட் பண்ண போறேன் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கங்க கால் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கங்க 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கங்க எல்லா பக்கமும் நல்லா ஈவனா பர்ற மாதிரி கலந்து விட்டுக்கங்க இப்போ இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் அடுப்புல தோசைக்கல் வெச்சுக்கங்க தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமா ஆயில் விட்டுக்கங்க தோசைக்கல்லல ஆயில் நல்லா பர்ற மாதிரி ஈவனா நல்லா தடவி விட்டுக்கங்க இப்போ ஒரு ஒரு வாழைக்காய் எடுத்து वाकल குழந்தைங்க கிட்ட கொடுத்தீங்கனா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுடுவாங்க இது மேல சுத்தி கொஞ்சமா மறுபடியும் எண்ணெய் சேர்த்துக்கங்க மறுபடியும் ஓபன் பண்ணி பார்க்கலாம் எல்லாத்தையும் நல்லா திருப்பி கலந்து விட்டுடுங்க ஓரளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு இந்த அளவுக்கு ஆயில் சேர்க்க தேவையில்லைன்னு நினைச்சீங்கனா கூட கொஞ்சமா ஆயில் சேர்த்து கூட நீங்க ஃப்ரை பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும் எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கங்க வாழைக்காய் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு மீதி இருக்கிற எல்லா வாழைக்காயும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க கண்டிப்பா உங்க வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க டேஸ்டான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு வீட்ல இருக்க கூடிய மூணே பொருளை வச்சு தாங்க இந்த டிஷ் செஞ்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இல்ல தரிசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க थैंक यू